வணக்கம். இது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள். எமது சர்வதேச நேர்களை குளோபல் டிவியூடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் ரியாஸ் ஹாரிஸ். முதலில் தலைப்புச் செய்திகள். அடிப்படை சம்பளம் 600 ரூபா, பெருந்தோட்ட சம்மேளனம் தீர்மானம். 1000 ரூபாவை வலியுறுத்தும் தோட்ட தொழிலாளர்களின் போராட்டம் உக்கிரம். பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பான ஒத்திவைப்பு வழியில் அரசியல் கைதிகள் குறித்தும் கரிசனை. விக்னேஸ்வரனுக்கு இலங்கை தமிழரசு கட்சி பதில். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் ஒரு நாளுக்கான அடிப்படை சம்பளமாக 600 ரூபாவை வழங்க தீர்மானித்துள்ளதாக பெருந்தோட்ட சம்மேளனம் தெரிவித்துள்ளது. அடிப்படை சம்பளத்தை 20 வீதத்தால் அதிகரிப்பதற்கு தீர்மானம் பெருந்தோட்ட சம்மேளனத்தினால் எடுக்கப்பட்டுள்ளதாக அதன் தலைவர் சுனில் பொஹலியத்த கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் குறிப்பிட்டார். கைகூடுமா கூட்டு ஒப்பந்தம்? கடந்த முறை கூட்டு ஒப்பந்தம் கைச்சாத்திடும் போது 10% சம்பள அதிகரிப்பை வழங்கினோம். ஆனால் இம்முறை தொழிற்சங்கங்கள் அடிப்படை சம்பளத்தை 1000 ரூபாவாக அதிகரிக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றன. 500 ரூபாய் நாளாந்த சம்பளத்தை 1000 ரூபாவாக அதிகரித்தால் இந்த தொழில்துறையை முன்னெடுக்க முடியுமா என்பது தொடர்பில் அனைவருக்கும் விளங்கும். இம்முறை அவர்களின் கோரிக்கையை கருத்திற்கொண்டு, குறிப்பாக அவர்களின் வாழ்க்கை செலவை கருத்திற்கொண்டு 20% சம்பள அதிகரிப்பை வழங்குவதற்கு நாம் யோசனை முன்வைத்துள்ளோம். எனினும் அவர்கள் எதிர்பார்க்கும் 1000 ரூபாய் சம்பள உயர்வினை எம்மால் வழங்க முடியாது. அது தேயிலை மற்றும் ரப்பர் துறையில் எம்மால் ஈடு செய்ய முடியுமான கோரிக்கை அல்ல. அதே போன்று கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் தேயிலை விலை பாரிய வீழ்ச்சி கண்டுள்ளது. கடந்த வருடம் 700 ரூபாவாக விற்கப்பட்ட தேயிலை இன்று 550 ரூபாவுக்கு விற்கப்படுகின்றது. குறிப்பாக கிளைபோசெட் என்ற கிருமிநாசினி நாம் தொடர்ந்தும் பயன்படுத்தி வந்தோம். அது ஜப்பான் நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கிருமிநாசினி. எனினும் 2015 ஆண்டு அந்த கிருமிநாசினியை தடை செய்தனர். எவ்வித அறிவிப்புமின்றி அதனை தடை செய்தனர். தேயிலை ஆராய்ச்சி நிலையத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட வேறு கிருமிநாசினிகளை நாம் பயன்படுத்தினாலும் குறிப்பாக ஜப்பான் போன்ற நாடுகள் அதனை அங்கீகரிப்பதில்லை. நேரடியாக குறிப்பிடுவதாக இருந்தால் கிளைபோசெட் போன்ற கிருமி நாசினிகளை ஜப்பான் உடனடியாக அங்கீகரிக்கின்றது. அந்த பின்புலத்திலேயே நாம் தற்போது செலுத்துகின்ற 805 ரூபாய் சம்பளத்தை 940 ரூபாயாக அதிகரிப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். எனினும் அடிப்படை சம்பளம் 600 ரூபாயாக அதிகரிக்கப்படும். எனினும் இந்த கோரிக்கைக்கு தொழிற்சங்கங்கள் இன்னும் இணக்கம் தெரிவிக்கவில்லை. ஆயினும் இந்த பேச்சுவார்த்தையை இத்துடன் நிறைவு செய்வதற்கு நாங்கள் விரும்புவதில்லை. தொடர்ந்தும் பேச்சுவார்த்தை நடத்துவோம். எனவே மிக விரைவில் இரு தரப்பினருக்கும் இணக்கப்பாட்டுக்கு வர முடியும் என்று நாம் நினைக்கின்றோம். இதிரி அநாகத்தை கெட்டிய காலை அக்துல திபாட்சமே இயக்கங்கத்துக்கிட்டே இயக்கியது. இந்த தீபாவளி அட்வான்ஸில் பொறுத்த அளவில் நாங்கள் வருஷாண்டம் 8000 ரூபாய் கொடுத்துட்டு வந்தோம். இந்த வருஷமும் அதே மாதிரி 8000 நாங்கள் கொடுக்கறதுக்கு தயார். ஆனால் தொழிலாளி யூனியன் மூலமாக 10000 கேட்டுருக்குறாங்க. அந்த 2000 வித்தியாசம் போன பயணம் மாதிரி அரசாங்கம் கொடுத்தா அதன் அந்த 2000 நாங்கள் வித்தியாசம் நாங்கள் கொடுப்போம். எல்லாட்டி நாங்கள் அந்த 8000 வளமை மாறி சம்பளத்தோட அந்த 8000 கொடுக்கறது நாங்கள் தயார். 25ஆம் தேதிக்கும் 30ஆம் தேதிக்கும் உள்ள கொடுப்போம் அந்த 8000 ரூபா. அந்த கூட்டொப்பத்தில் போயிட்டு எனக்கு பேச்சுவார்த்தை ஈடுபட முடியாது. அமைச்சர் வேற, இந்த கூட்டொப்பந்தம் வேற, இதை புரிஞ்சுக்கொள்ள. நீங்க அந்த கூட்டொப்பந்தத்தில் விலகுனா நாங்க பேச்சுவார்த்தைக்கு போகலாம். அது இல்லாம திகாம்பரம் அமைச்சராக இருந்தாரு, அமைச்சராக இருந்து என்ன செய்யறான்னு சொன்னா அங்க சட்ட சிக்கல் இருக்கு. 60 தொழிலாளர்கள் இருக்க தான் கூட்டொப்பந்தம் சைன் பண்ணான்னு சொல்றாங்க. எங்களுக்கு 60% கிடையாது. நாங்க அமைச்சராக இருந்து கூட அரசாங்கத்துக்கு ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். மலைய மக்கள் வந்து ஐக்கிய தேசிய கட்சிக்கு வாக்களிச்சிருக்காங்க. ஜனாதிபதியில் ஜனாதிபதிக்கு வாக்களிச்சிருக்காங்க. அரசாங்கம் தலையிட்டு இந்த மக்களுக்கு நியாயமான சம்பளத்தை கொடுக்கணும் இல்லைன்னு சொன்னால் எங்களுடைய ஆதரவு வந்து மறுபரிசீலனை செய்ய வரும். அதை நாங்கள் தெளிவாக அரசாங்கத்தை சொல்கிறேன். நான் இருந்த கூட்டுப்பந்தம் செய்த தலைவர்கள் சொல்கிறாரு நாங்கள் பட்ஜெட்டை எடுத்து வாக்களிப்போம். ஓகே, நாங்களும் ரெடி வாக்களிக்கிறதுக்கு. ஆனால் கூட்டுப்பந்தம் 25 வருஷம் நடக்குது. 25 வருஷத்தில் எத்தனை பேரும் அவர் பட்ஜெட்டுக்கு எதிராக வாக்களித்தார்? அவர் எத்தனை பேரும் அமைச்சு பதவி விட்டு விலகினார்? யாராவது அமைச்சு பதவி விட்டு விலகுனா 1000 ரூபா வாங்கித்தாருன்னு சொன்னால் நாளைக்கே என்னை அமைச்சு பதவி விட்டு விலக நான் தயார் இருக்கேன். இந்த இவ்வளவு விலைவாசிக்கும் மத்தியிலும் நாளாந்தம் உழைக்கின்ற மலையக மக்களுக்கு ஆக குறைந்தது அடிப்படை சம்பளமாக 1000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று அந்த மக்கள் எல்லா இடமும் போராட்டம் நடத்துகிறார்கள். நேற்று கூட இளைஞர்கள் கொழும்பில் மிகப்பெரிய ஒரு போராட்டம் ஒன்றை நடத்தியிருந்தார்கள். தற்பொழுது இருக்கின்ற பொருட்களுடைய விலைக்கு
அவர்கள் 1000 ரூபாய் கூட அவர்களுக்கு காணாது. ஆனால் இந்த அரசாங்கம் கூட்டு ஒப்பந்தம் என்று சொல்லி தங்களுடைய தலையில் இதை எடுக்காத வண்ணம் நழுவ பார்க்கிறார்கள். உண்மையில் அப்படி இருக்க முடியாது. ஏனென்று சொன்னால் இந்த அரசாங்கத்தை உருவாக்குவதற்கு அந்த மக்கள் மிகப்பெரிய பாடுபட்டார்கள். அந்த மக்கள் இல்லை என்றால் இந்த அரசாங்கம் அமைவதற்கு வாய்ப்பே இல்லை என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். தோட்டத் தொழிலாளர்களின் 1000 ரூபாய் அடிப்படை சம்பள கோரிக்கை தொடர்பில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அமைச்சர் மஹிந்த சமரசிங்கவிடம் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். அவர்களிடம் கேட்டால் வழங்க முடியாது என்றே கூறுவார்கள். அவ்வாறு கூற முடியாது. நியாயமான கோரிக்கையெனின் அவர்கள் நெகிழ்வு தன்மை காண்பிக்க வேண்டும். அமைச்சர் பொறுப்பேற்று கலந்துரையாடல்களை நடத்தி ஏதேனும் தீர்வொன்றை எட்டுவார்கள். அவர்களின் கோரிக்கை நியாயமானது என்றே நான் கருதுகிறேன். இது எனது கண்ணோட்டம். எனினும் சம்பளம் வழங்குவோருடன் இணக்கப்பாடுக்கு வர வேண்டும். நான் முன்னாள் பெருந்தோட்ட அமைச்சர் ஆவேன். நாட்டின் பொருளாதாரத்திற்கு தோட்ட தொழிலாளர்களின் பங்களிப்பை நாம் குறைவாக மதிப்பிட முடியாது. அதனை பாரிய ஒத்துழைப்பாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நமது வரலாறு முழுவதும் இந்த மக்கள் மீது குறைவான கவனமே செலுத்தப்பட்டுள்ளது. கூட்டு ஒப்பந்தம் ஒன்று உள்ளது. தோட்ட நிறுவனங்களையும் அழைத்து கலந்துரையாட வேண்டும். பெருந்தோட்ட அமைச்சு அதற்கு தலைமைத்துவம் வழங்கும். தோட்ட தொழிலாளர்களுக்கு போதுமான கொடுப்பனவை வழங்குவதில் நமக்கு எவ்வித சிக்கலும் இல்லை. தோட்ட தொழிலாளர்கள் மற்றும் தொழில் புரியும் மக்கள் தொடர்பில் இந்த அரசாங்கம் அதிக ஆர்வம் காட்டுகிறது. அவர்கள் சிரமப்பட்டு சேவையாற்றும் மக்கள் தோட்ட நிறுவனங்களுக்கு ஏற்ற வகையில் சம்பள உயர்வை வழங்க வேண்டும் என்ற எண்ணத்திலேயே நாம் உள்ளோம். நாங்கள் அரசாங்கத்தில் அங்கம் வைத்தாலும் இந்த 1000 ரூபாய் சம்பள பிரச்சினை ஒரு முற்றுப்புள்ளி வராத இடத்திலே பட்ஜெட் வரவு செலவு திட்டத்திலே எங்களுடைய வாக்குகளை நாங்கள் என்ன முறையிலே பிரயோகிக்கப்பட வேண்டும் என்பதையும் நாங்கள் இன்னும் தீர்மானிக்க வேண்டிய ஒரு நிலையிலே இருக்கின்றோம். கௌரவ பிரதம மந்திரி அவர்களும் கௌரவ ஜனாதிபதி அவர்களும் இந்த பிரச்சனையை உள்வாங்கி இந்த மக்களுக்குள்ள பிரச்சனையை தீர்க்கப்படாவிட்டால் இது ஒரு தேசிய பிரச்சனை, சர்வதேச பிரச்சனையாக உருவாக்கப்படுவதற்கான சந்தர்ப்பம் உருவாகி வருகின்றது என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்த விரும்புகின்றோம். கௌரவ பிரதமர் அவர்கள் பொறுப்புடன் எங்களுடைய வேண்டுகோளை முழுமையாக செவிமடுத்து நாளைய தினம் கம்பெனிக்காரர்களோடையும் மற்றும் தொழில் அமைச்சர்களோடு சம்பந்தப்பட்டவர்களை பேச்சு நடத்தி நாளைக்கு முன்னுக்கு எங்களுக்கு நல்லதொரு பதில் தருவதாக கூறியிருக்கிறார். நாளைய தினம் எங்களுக்கு நல்ல ஒரு பதில் ஒன்று கிடைக்கும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு முழு உலகமே திறன் இருக்குது. இன்னைக்கு வடக்கு கிழக்கு மலையகம் மலையகத்தை சார்ந்த எங்களுடைய இளைஞர்கள் நேற்று கொழும்புல இன்னைக்கு சர்வதேச ரீதியில் கூட இன்னைக்கு எல்லாரும் குரல் கொடுத்திருக்காங்க. ஆகவே நாங்கள் முழுமையாக அதை பாராட்டும் அவங்க வாழ்த்து தெரிவிக்கிறோம். அவங்களுடைய அவ்வளவு சக்தியும் எங்களுக்கு ஒரு உந்து சக்தியா இருக்கும். இந்த சம்பள உயர்வுல முழுமையான முடிவெடுக்குது. பிரதமர் அவர்கள் நாங்கள் சொன்னதை கேட்டுக்கிட்டாரு. 1000 ரூபாய் அடிப்படை சம்பளமா வேணும்னு நாங்கள் அவர்கிட்ட கோரிக்கை முன் வச்சோம். அதுக்கு அவர் நாளைக்கு கம்பெனிகளோட பேசிட்டு எங்களுக்கு ஒரு நல்ல முடிவாக தர்றேன்னு சொல்லியிருக்காரு. அதே நேரம் நாங்கள் எதிர்பார்க்குறோம் நாளைக்கு ஒரு சாதகமான முடிவு எங்களுக்கு கிடைக்கும். எங்களை பொறுத்தளவு உறுதியாக இருக்கிறோம் இந்த மக்களுக்கு 1000 ரூபாய் அடிப்படை சம்பளம் வாங்கி கொடுக்கணும்னு. அதுக்கு தேவையான எந்த யுக்தியை வேணாலும் நாங்கள் கையாள தரையா. ஏன்னா எந்த நாளும் இப்படி பொறுத்துக்கிட்டே இருக்க முடியாது. நான் இப்போ பாராளுமன்றத்தையும் மற்ற கட்சிகளை பார்க்க போகிறோம். நான் இன்னைக்கு இல்லை நாளைக்கு பார்ப்போம். பார்த்து அவங்களுடைய ஆதரவையும் கேட்க போகிறோம். நாளைக்கு பிரதமருடைய பதில் தெரிஞ்ச உடனே அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம்? தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆதரவாக நேற்று முன்தினம் ஆரம்பிக்கப்பட்ட நடைபயணம் இன்று எட்டியாந்தோட்டையை சென்றடைந்தது. தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பை வலியுறுத்தும் இந்த நடைபயணம் இன்று யாட்டியாந்தோட்டையை சென்றடைந்தது. நடைபயணம் யாட்டியாந்தோட்டை பிரதேச சபையை சென்றடைந்த போது சபையின் உறுப்பினர்கள் தமது ஆதரவை வழங்கினர். தோட்ட தொழிலாளர்களுக்கு 1000 ரூபாய் அடிப்படை சம்பளம் வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி நேற்று முன்தினம் இந்த நடைபயணம் ஆரம்பமானது. கூட்டு ஒப்பந்தத்தை ரத்து செய்யணும். 1200 ரூபாய் அடிப்படை சம்பளத்தை எங்களுக்கு வழங்கணும். சம்பள நிர்ணய சபையில பார்லிமெண்டத்தில் போடணும். தோட்ட தொழிலாளர்களுக்கு காப்புறுதி திட்டம் அறிமுகப்படுத்தணும். எல்லா தொழிற்சங்கத்தையும் ஒன்று சேர்த்து பேசணும்னு நாங்கள் கோரிக்கை விடுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இது எந்த விதமான அரசியல் சார்பான பாத யாத்திரை இல்லை. எங்கள் பின்னுக்கு முன்னாள் அமைச்சர் கௌரவ ஆறுமுகம் தொண்டமானோ அல்லது கௌரவ அமைச்சர் திகாம்பரமோ அல்லது கௌரவ அமைச்சர் ராதாகிருஷ்ணனோ இல்லைங்கிறத நாங்கள் தெளிவாக சொல்கிறோம். ஆயிரம் ரூபாய் அடிப்படை சம்பளத்தை வலியுறுத்தி தலவாக்கலை நகரில் இன்று கவனயீர்ப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. இதில் 5 தோட்டங்களைச் சேர்ந்த சுமார் 800 பேர் கலந்து கொண்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். எங்களுக்கு 20 ரூபாய் 25 ரூபாய் பத்தவே பத்தாது.
இந்த தீபாவளி கருப்பு தீபாவளி தான். எங்களுக்காக குரல் கொடுக்க நீங்க வெளியே வாங்க. உங்களுக்காக நாங்க குரல் கொடுத்தோம் தானே, எங்கிட்ட உரிமையை தானே கேட்டோம். வண்டாரவளை தேமோதர நெதர்வில தோட்ட தொழிற்சாலைக்கு முன்பாக இன்று பேரணி ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது. மதுளை வண்டாரவளை பிரதான வீதியை பேரணி சென்றடைந்ததும் தேமோதர சந்தையில் கவனஈர்ப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. வீதியில் அமர்ந்து தோட்ட தொழிலாளர்கள் கவனஈர்ப்பில் ஈடுபட்டதால் சுமார் ஒரு மணித்தியாலம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ரெண்டு கிலோ அரிசியும் தேங்காய் காப்பத்தில உப்பு ஒரு பேக்கெட் வாங்கினோட மனசன் சரி. நீங்க வந்து என்னன்னு கேக்குறதுக்கு ஒரு மந்திரி வரல, அதே நேரத்தில் ஓட்டு கேக்குறதுக்கு வரீங்க, வீடு வீடா கேட்டு தட்டி கேக்குறீங்க. ஐந்து தோட்டங்களைச் சேர்ந்த தொழிலாளர்கள் கொட்டகலை ரொசிட்டா நகரில் கவனஈர்ப்பில் ஈடுபட்டனர். ஹட்டன் நுவரெலியா பிரதான வீதியின் ரொசிட்டா நகரில் கருப்பு கொடிகளை ஏந்தியவாறு தொழிலாளர்கள் தமது கோரிக்கையை வலியுறுத்தினர். இளைஞர்கள் எங்களுக்காக போராடினதுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறதோட எங்க ரத்தம் எல்லா இடமும் துடிக்க. கை கூடுமா கூட்டு ஒப்பந்தம். முறிகள் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் விசாரணை செய்த ஜனாதிபதி ஆணைக்குழு அறிக்கை மீதான பாராளுமன்ற விவாதம் ஒத்திவைக்கப்பட்டமை தொடர்பில் சபையில் இன்று வாத பிரதிவாதம் ஏற்பட்டது. பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் எழுப்பிய சிறப்புரிமை கேள்வியே அதற்கு காரணமாகும். பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி முறைகள் விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கை மற்றும் பாரிய ஊழல் மோசடி தொடர்பிலான விசாரணை செய்த ஜனாதிபதி ஆணைக்குழுக்களின் அறிக்கைகள் இந்த சபையில் விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்த போது பாரிய ஊழல் மோசடி தொடர்பிலான அறிக்கையின் சிங்கள பிரதி மாத்திரமே உள்ளதாக நான் சுட்டிக்காட்டியதை இந்த சபையில் உள்ளவர்கள் அறிவர். அதற்கு முன்னர் கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் இந்த விவாதத்தை பிப்ரவரி 6ஆம் தேதி நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்ட போது அந்த விவாதத்தை அதற்கும் முன்கூட்டி நடத்தப்பட வேண்டும் என்பதை இலங்கை தமிழர் அரசு கட்சி நிலைப்பாடென நான் சுட்டிக்காட்டியிருந்தேன். எனினும் பிப்ரவரி 10ஆம் தேதிக்கு முன்னதாக விவாதம் நடைபெறுமாயின் எம்மால் கலந்து கொள்ள முடியாது எனவும் சுட்டிக்காட்டியிருந்தோம். இந்த அறிக்கைகளின் ஆங்கில பிரதிகளை அடிப்படையாக கொண்டு விவாதிக்க முடியும் எனவும் தமிழ் சிங்கள பிரதிகளை பின்னர் வழங்க முடியும் எனவும் நாம் இணக்கப்பாட்டுக்கு வந்தோம். இதன் காரணமாகவே அன்றைய விவாதத்தில் பாரிய ஊழல் விசாரணை அறிக்கையின் சிங்கள பிரதி மாத்திரமே உள்ளதாகவும் அது எமது அடிப்படை இணக்கப்பாட்டுக்கு முரணானது எனவும் நான் கூறியிருந்தேன். இந்த இரண்டு அறிக்கைகளும் ஆங்கில மொழியில் இருக்க வேண்டும் எனவும் கட்சித் தலைவர்கள் தீர்மானித்திருந்தனர். நான் சிங்கள தமிழ் பிரதிகளை கோரி இந்த விவாதத்தை சீர்குலைத்ததாக பாராளுமன்ற உறுப்பினர் பந்துல குணவர்தன கூறியுள்ளார். இந்த இரண்டு அறிக்கைகளையும் தமிழ் மொழியில் கோருவதற்கு எனக்கு உரிமை இருந்தாலும் அன்றைய ஹன்சார்ட் அறிக்கைக்கு அமைய நான் அவ்வாறு கோரவில்லை. இந்த விவாதம் உங்களதும் கட்சி தலைவர்களினதும் இணக்கப்பாட்டுடனேயே ஆரம்பமானது. விவாதம் ஆரம்பிக்கப்பட்டு நாடு அறியாதிருந்த பல தகவல்கள் வெளியான போது பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் எழுப்பிய நிலையியல் கட்டளையை நீங்கள் அங்கீகரித்தமையினாலேயே விவாதம் நிறுத்தப்பட்டது. அதுவே உண்மை. பாராளுமன்ற உறுப்பினர் பந்துல குணவர்தன கூறிய விடயத்தில் மீண்டும் தவறான கருத்து உள்ளது. பாரிய ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் ஆங்கில அறிக்கையை நான் கோரினே ஒழிய முருகன் ஆணைக்குழு அறிக்கையின் பிரதியை கேட்கவில்லை. ஆளுங்கட்சிக்கு விவாதத்தை ஒத்திவைக்க வேண்டிய தேவை இருந்திருந்தால் சிங்கள மொழிபெயர்ப்பு இல்லை என கூறி அதனை பிற்போட்டிருக்கலாம். ஆங்கில பிரதியை அடிப்படையாக கொண்டு விவாதிப்பதற்கு இரண்டு தரப்பினரும் இணங்கி இருந்தனர். ஆம், ஒரு இடத்தில் அந்த விவாதம் நிறுத்தப்பட்டது. ஒரு சிலரை இலக்காக கொண்டு மாத்திரம் நிறுத்தப்பட்டுள்ளது. அதனை விட பலரும் அதற்குள் இருக்கின்றனர். ஒரு பகுதியை மாத்திரம் சமர்ப்பிக்க வேண்டாம் என நான் உங்களிடம் வினவியதாக கோரினேன். ஒரு பகுதியை மாத்திரம் சமர்ப்பித்தால் பரவாயில்லை என சட்டமாதிபர் கூறியதாக நீங்கள் தெரிவித்தீர்கள். இந்த சம்பவம் இடம்பெற்ற போது நான் நிதி அமைச்சரும் அல்ல, விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சரும் அல்ல. மத்திய வங்கியின் ஒரு பகுதி எனக்கு சொந்தமாக இருக்கவும் இல்லை. ஆனால் இதனை அடிப்படையாக கொண்டு துன்புறுத்தல் மாத்திரமே செய்யப்படுகின்றது. ஏன் இதனை விவாதிக்காதுள்ளீர்கள்? இன்னும் விசாரணைகள் இருப்பதனால் சில விடயங்களை சட்டமாதிபர் கூறினார். நாம் இன்று அது தொடர்பில் கலந்துரையாடுவோம். பாரிய திட்டங்கள் என முன்னெடுக்கப்படும் முறையற்ற கொடுக்கல் வாங்கல்கள் தொடர்பில் இன்று பாராளுமன்றத்தில் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன. முதலீட்டு சபையின் தலைவர் சிங்கப்பூருக்கு சென்று மேற்கொண்டுள்ள கொடுக்கல் வாங்கல்கள் தொடர்பில் அனைவருக்கும் தெரியும். ஆகவே இலங்கை வங்கி, மக்கள் வங்கி மற்றும் முதலீட்டு சபைக்கு தெரிவுக்குழு ஒன்றை நியமியுங்கள். அதுவரையும் ஜனாதிபதியினால் விசேட ஆணைக்குழு ஒன்றை நியமித்து அது தொடர்பில் ஆராயுங்கள்.
இரண்டு வங்கிகளிலும் நிலைமைகள் பாதுகாக்கப்பட்டுள்ளன. கடந்த இரண்டு வருடங்களில் பாரிய லாபம் கிடைத்துள்ளது. அங்கு மூன்று பணியாளர்கள் உள்ளனர். மூன்று வருடங்களுக்கு ஒரு முறை பணிப்பாளர்கள் மாற்றப்படுகின்றனர். அத்துடன் இவற்றை தனியாருக்கு வழங்க உள்ளதாக இங்கு குறிப்பிடப்பட்டது. அவ்வாறு எவ்வித எண்ணமும் இல்லை. கணக்காய்வாளரின் அறிக்கையிலும் இந்த மோசடிகள் தொடர்பில் வெளிப்படுத்தப்படவில்லை. ஆண்டு நமது நாட்டுக்கு கிடைத்த முதலீடுகள் தொடர்பில் முடியுமானால் கூறுங்கள். தற்போது நமது நாட்டில் இரண்டு ஹோட்டல்களை விற்பனை செய்ய முயற்சிக்கின்றீர்கள். ஹயட் மற்றும் ஹில்டன் ஹோட்டல்களை விற்பனை செய்வதற்கான முயற்சிகள் இடம்பெறுகின்றன. 200 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு இதனை விற்பதற்கு அரசாங்கம் எதிர்பார்க்கின்றது. இதற்காக 2 வாரங்களுக்கு விலை மனு வழங்கப்பட்டுள்ளது. இந்த ஹோட்டல்களை யாருக்கு வழங்குவது என்பது தொடர்பில் தீர்மானத்தை விட்டீர்கள். முதலீட்டாளர்களுடன் பேச்சுவார்த்தைகள் நிறைவடைந்து விட்டன. இதன் மூலம் 20 மில்லியன் ரூபாய் தரகு பணம் கிடைக்கும். இந்த 2 ஹோட்டல்களையும் 100 மில்லியனுக்கு பேசிவிட்டு 20 மில்லியன் பெற்றுக்கொண்டு 80 மில்லியனுக்கு வழங்காவிட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? MDI கன்சல்டன்ஸ் பிரைவேட் லிமிடெட் மற்றும் லசாட் ஏசியா லிமிடெட் என்பவற்றை எந்த அடிப்படையில் தெரிவு செய்தீர்கள்? அந்த நிறுவனங்களின் கோரிக்கைக்கு அமையவே இவ்வாறு இடம்பெற்றுள்ளது. LNG சீனாவுக்கு வழங்கிய விளைவின் பின்புலத்தில் யார் இருக்கின்றார்? இலங்கையின் விலை மனு முறைமைக்கு மாறாக நீங்கள் விலை மனுவை வழங்குவது திருடுவதற்காகவே. நீங்கள் அதிகாரத்துக்கு வந்தது திருடுவதற்கா? ஆகவே நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சி கண்டுள்ளதன் பொறுப்பினை பிரதமர் பொறுப்பேற்க வேண்டும் என்று நமது நாட்டின் பொருளாதாரம் தொடர்பான தீர்மானங்களை பாஸ்கரலிங்கம் எடுக்கிறார். விக்கும் நிறுவனத்தை மலிக் சமரவிக்ரமவே தீர்மானிக்கின்றார். இந்த ஹயட் ஹோட்டலின் பெறுமதி 400 மில்லியன் டாலருக்கும் அதிகம். இந்த மோசடியான கொடுக்கல் வாங்கலுக்கு எதிராக நான் வழக்கு தாக்கல் செய்ய உள்ளேன். இவ்வாறான திட்டங்கள் மூலம் ஐக்கிய தேசிய கட்சிக்கு நிதியத்திற்கு பாரிய நிதியை பெற்றுக் கொள்ளவே முயற்சி செய்கிறீர்கள். நீங்கள் அவ்வாறு செய்யும் போது எமக்கு மௌனமாக இருக்க முடியாது. பொருளாதாரத்தை அழிப்போருக்கு எதிராக நீதிமன்றத்தினால் தண்டனை வழங்க வேண்டும் என கோர உள்ளோம். மலிக் சமரவிக்ரம மற்றும் பிரதமர் தொடர்பில் இன்று பாராளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்களே அவை. தாம் வாழும் கிராமத்தில் சேகரிக்கப்படுகின்ற குப்பை மூலம் முறையற்ற விதத்தில் பணம் உழைப்பதற்கு எடுக்கும் முயற்சி தொடர்பிலான விசேட வெளிக்கொணர்வு ஒன்றை எமது 10:30 பிரதான செய்தியில் எதிர்பாருங்கள். வடமாகாண சபையின் முன்னாள் முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் நேற்று வெளியிட்ட கருத்துக்கு இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் கி துரை ராஜசிங்கம் இன்று பதில் வழங்கினார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பொது வேட்பாளராகவே கடந்த தேர்தலில் போட்டியிட்டேன். ஆனால் என்னை ஒரு பொம்மையாக வைத்து அரசியலை நடத்துவதற்கு அதன் தலைவர்கள் எதிர்பார்த்திருந்தார்கள். எல்லா சந்தர்ப்பங்களிலும் நாங்கள் கலந்துரையாடுவதற்கான சந்தர்ப்பங்களை அவருக்கு வழங்கியிருக்கின்றோம். அவர் அந்த கலந்துரையாடல்களிலே கலந்து கொள்ளவில்லை. கலந்துரையாடல்களிலே கலந்து கொள்ளாமல் இருந்துவிட்டு தன்னை பொம்மையாக பாவிக்கின்றார்கள் என்று நினைக்கிறது என்பது அவர் எவ்வளவு பெரியொரு நீதியரசர், அவரிடம் எவ்வளவு ஆழமான அறிவு உண்டு என்பதையெல்லாம் நாங்கள் எங்களுடைய உச்சித்தலையிலே வைத்து கொண்டாடுகின்ற ஒரு நிலைமையிலே இருக்கின்ற பொழுது அவரை நாங்கள் எந்த வகையிலே பொம்மையாக நாங்கள் பயன்படுத்தினோம் என்பது எங்களுக்கு தெரியவில்லை. அவர் சொல்லுகின்ற அந்த வார்த்தைகளினுடைய அர்த்தம் நிகழ்வு ரீதியிலே அவ்வாறு ஒன்றும் நடைபெறவில்லை. வராது என்று தெரிந்திருந்தும் வராத ஒரு தீர்வு திட்டத்திற்காக ஒற்றையாட்சி முறையை ஏற்றுக்கொண்டு இலங்கை ஒரு பௌத்த நாடு என்பதையும் ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். சமஷ்டி அரசியலமைப்பை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு கலந்துரையாட இருக்கிற அரசோடு பேச்சுவார்த்தை நடத்துதல் என்று சொல்லுகின்றார். மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளுகின்ற சிங்கள அரசு ஒன்று இந்த நாட்டிலே ஒரு காலமும் ஏற்பட முடியாது. ஆகவே அவர் ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது தேவை கருதியாவது சமஷ்டி என்கின்ற விடயத்தை கலந்துரையாடுவதற்கான சந்தர்ப்பம் வந்திருக்கிறது. கலந்துரையாடப்பட்டு கொண்டிருக்கின்றது. விக்னேஸ்வரன் அவர்களுக்கு மிக நன்றாகவே தெரியும். அதிகார பரவலாக்கலில் அதிகார பங்கீடு வந்திருக்கிறது. சமஷ்டியை தான் சொல்லுகிறது. நான் எந்த ஒரு கட்சியையும் சார்ந்தவன் அல்ல. ஆகவே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் மீண்டும் போட்டியிடுவதை என்னால் நினைத்தும் பார்க்க முடியவில்லை. அவர் படிப்படியாக எங்களோடு ஒத்துழைக்கவில்லை. அவர் கட்சி சாராதவர் என்று சொன்னாலும் என்று சொல்லிக் கொள்கிறார். இப்பொழுது சொல்லிக் கொள்கிறார். ஆனால் தமிழரசு கட்சியினுடைய உறுப்பினராகத்தான் அவர் போட்டி போட்டார். தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு கூட்டங்களுக்கு நாங்கள் அழைத்திருக்கிறோம். ஒன்றுக்கும் அவர் வரவில்லை.
தமிழ் தேசிய கோட்பாடுகளின் வழி நின்று எமது இனத்தின் அரசியல் சமூக மற்றும் பொருளாதார விடுதலையை வென்றெடுத்து மேன்மையை அடைவதற்கு மனித உரிமைகளை மதித்து நேர்மையுடனும் அர்ப்பணிப்புடனும் பணியாற்றும் அனைவரையும் ஒரு குடையின் கீழ் சேர்க்க இந்த கட்சி பயணம் உறுதுணையாக அமையும். இதற்கு தமிழ் மக்கள் கூட்டணி டிஎம்கே என்ற காரண பெயரை இட்டுள்ளேன். காலத்தின் அவசியத்தால் உதயமாகும் கட்சி. கூட்டமைப்பு பிழைவடைவர் அளவுக்கு பெரிதாக அங்கொண்டும் அவர் பிரித்து கொண்டு போனதாக இல்லை. ஒருவர் போயிருக்கிறார், அதற்கு முன்பு ஏற்கனவே இன்னொரு எங்களுடைய சகோதரரும் போயிருக்கிறார், இருவர் போயிருக்கிறார்கள். பாதிப்பு என்பது பெருமளவாக இருக்காது, சிறிய ஒரு சலனம் இருக்கும். மற்றது இவற்றினுடைய முடிவெல்லாம் நாங்கள் தேர்தல் நடைபெறுகின்ற பொழுதுதான் தெரிய வரும். இவற்றை சரியான முறையில் முகாமைப்படுத்தி சர்வதேசத்தின் கவனத்திற்கு எடுத்துச் செல்வதற்கு எமது தலைவர்களுக்கு வக்கில்லை. அவர்களால் அதை செய்ய முடியாது. ஏனென்றால் அவர்கள் சலுகைகளுக்கும் சொகுசுகளுக்கும் அடிமைப்பட்டு விட்டார்கள். பாரதி சொன்னதை போல, ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தோ தம்முள் சண்டை செய்தாலும் சகோதரர் அன்றோ என்ற ஒரு நிலைமை நமக்கு கட்டாயம் கடைசி நேரத்திலே வர வேண்டும். பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ள பயங்கரவாத தடுப்பு பிரிவுக்கு பொறுப்பாக இருந்து முன்னாள் பிரதி போலீஸ் மா அதிபர் நாலக்கடி சில்வா குற்ற புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டுள்ளார். நாலக்கடி சில்வாவை கோட்டை நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் ருவான் குணசேகர தெரிவித்தார். 2018 கிழக்கு மாகாண தமிழ் இலக்கிய விழா இன்று ஆரம்பமானது. கிழக்கு மாகாண பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களம் தமிழ் இலக்கிய விழாவை ஏற்பாடு செய்துள்ளது. ஆரம்ப நாள் நிகழ்வாக திருக்கோணமலை காளி கோயிலில் இருந்து உவர்மலை விவேகானந்தா கல்லூரி வரை பண்பாட்டு பேரணி இடம்பெற்றது. இந்த பேரணியில் பாடசாலை மாணவர்கள், இலக்கியவாதிகள் என பலரும் கலந்து கொண்டனர். நாளை மற்றும் நாளை மறுதினம் இலக்கிய நிகழ்வுகள் இடம்பெற உள்ளதுடன் இலக்கியவாதிகள் கலைஞர்கள் கௌரவிக்கப்பட உள்ளனர். பயங்கரவாத தடுப்புச் சட்டம் தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்று பாராளுமன்றத்தில் சபை ஒத்திவைப்பு வேளை பிரேரணையை சமர்ப்பித்து பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் உரையாற்றினார். இந்த விவாதத்தில் அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பிலும் வாத பிரதிவாதம் ஏற்பட்டது. இந்த நாட்டில் 2 தடவைகளில் போராட்டத்தில் ஈடுபட்ட தென்பகுதியில் உள்ளவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டதன் பின்னர் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியின் பின்னர் விடுவிக்கப்பட்டனர். அப்படியென்றால் ஏன் இந்த கைதிகள் மாத்திரம் இதுவரையில் விடுவிக்கப்படவில்லை? அரசியல் அமைப்பின் பிரகாரம் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள இந்த கைதிகளை விடுதலை செய்வதற்கு ஜனாதிபதிக்கு மாத்திரமே அதிகாரம் உள்ளது. இந்த விடயம் தொடர்பில் ஜனாதிபதியுடன் நாம் கலந்துரையாடியுள்ளோம். பிரதமர், சட்டமா அதிபர் உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட ஏனையவர்களுடன் கலந்துரையாடுவதற்கான ஏற்பாடுகளை அவர் மேற்கொள்வார். குற்றம் செய்தவர்கள் வெளியிலே இருக்கிறார்கள், ஆனால் அந்த குற்றத்தோடு சந்தேகம் என்று கைது செய்யப்பட்டவர்கள் இன்று சிறையினுடைய வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். சிங்கள தலைவர்களே, நாங்கள் உங்களை கேட்கிறோம். இந்த ஏழைகள் குடும்பங்களை சார்ந்தவர்கள், கண்ணீரோடு வாழுகின்ற தாய்மார்கள் தந்தைமார்கள், தன்னுடைய கணவனுடைய வருகைக்காக காத்திருக்கிற மனைவிமார்கள், அப்பாவின் வருகைக்காக காத்திருக்கிற பிள்ளைகள், இவர்களுக்காக இவர்களை விடுதலை செய்யுங்கள். இதுதான் இந்த நாட்டில் ஒரு நியாயமாக இருக்கும் அதிகாரம். நீதி அமைச்சர் ஒரு அரசியல் கைதி கூட இல்லை என நான் கூறியதாக பாராளுமன்ற உறுப்பினர் கூறுகின்றார். குற்ற செயல்களில் ஈடுபட்டவர்களையா அரசியல் கைதிகள் என அடையாளப்படுத்துகின்றனர் என்பதில் எனக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதை மாத்திரமே என்னால் கூற முடியும். ஏதேனும் ஒரு காரணத்திற்காக அரசியல் கைதி ஒருவர் இருப்பாராயின் அரசிற்கு எதிராக செயற்பட்டோ அல்லது சதி முயற்சியில் ஈடுபட்டவராக இருந்தால் அவர்கள் தொடர்பில் தலையீடு செய்வதற்கு நாம் தயாராக உள்ளோம். இவர்களில் எவரும் அரசியல் ரீதியாக புலிகள் அமைப்பினர் என்ற ரீதியில் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் என்பதை நான் நம்பவில்லை. தொடர்வது விளையாட்டுச் செய்தி. வடமாகாண ரீதியில் நடாத்தப்பட்ட வருத்தப்படாத வாலிபர் சங்க கிண்ணத்திற்கான கால்பந்தாட்ட தொடரில் இளவாளி யங் ஹென்ரிக்ஸ் அணி சாம்பியன் பட்டத்தை சுவீகரித்தது. இந்த நிகழ்வின் பிரதம விருந்தினராக சிரேஷ்ட ஊடகவியலாளர் ஜெயஸ்ரீ ரங்கா கலந்து கொண்டார். வருத்தப்படாத வாலிபர் சங்க கிண்ண கால்பந்தாட்ட தொடரில் வடமாகாணத்தை சேர்ந்த 23 அணிகள் பங்கேற்றன. அவற்றில் இடவாளை யங் ஹென்ரிக்ஸ் மற்றும் யாழ் குற்றாவத்தை ரேஞ்சர்ஸ் அணிகள் இறுதிப் போட்டியில் மோதின. இந்த போட்டியின் பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்த சிரேஷ்ட ஊடகவியலாளர் ஜெய ஸ்ரீரங்காவுக்கு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது.
இறுதிப் போட்டி இளவாலை புனித ஹென்றி அரசர் கல்லூரி மைதானத்தில் நேற்றிரவு மின்னொழியில் நடைபெற்றது. போட்டியின் முதல் பாதியில் 12வது நிமிடத்தில் யங் ஹென்ரிக்ஸ் அணி வீரரான எஸ் ஞானரூபன் முதல் கோலை போட்டார். ஒரு நிமிடம் கழித்து கொச்சாவத்தை ரேஞ்சர்ஸ் அணி வீரரான டி ஆர்டிகன் கோல் அடிக்க கோல் நிலை சமனடைந்தது. போட்டியில் 3-1 எனும் கோல் கணக்கில் வெற்றி பெற்ற இளவாளை யங் ஹென்ரிக்ஸ் அணி சாம்பியன் ஆனது. இளவாளை வருத்தப்படாத பாலவீர் சங்கத்தினுடைய காலப்பகுதி என்பது 5 வருடம் என்பது ஒரு 50 வருடத்தை கடந்ததென்ற ஒரு முதிர்ச்சி தன்மையை அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். கலை கலாச்சாரம் விளையாட்டு பொருண்மியம் போன்ற நிலைகளிலே தூக்கி நிறுத்துவதற்குரிய சிறந்த அரசியல் தலைவர்களையும் சிறந்த சமூக சேவையாளர்களையும் சிறந்த அரசு அதிகாரிகளையும் உருவாக்குகின்ற பணியினை இவர்கள் செயல்பட வேண்டும். நாளைய சமுதாயத்தை கட்டியெழுப்ப கூடியவர்கள் வேற எவர்களே, இந்த இளைஞர்களால் மாத்திரம்தான் இந்த சமுதாயத்தை கட்டியெழுப்ப முடியும். வருத்தமில்லாத வாலிப சங்கம் படி இங்கிருக்கின்ற சகல முடியங்களையும் உங்கள் கைகளில் எடுக்கின்ற பொழுது இன்றைய இளைஞர்கள் நாளைய தலைவர்கள் என்பார்கள். உண்மையில் இந்த இளைஞர்களால் தான் எம்மை சிறந்த முறையிலே வழிநடத்த முடியும். அதிலும் குறிப்பாக விளையாட்டு என்பது மிகவும் முக்கியம். போட்டியில் வெற்றியீட்டியவர்களுக்கான பரிசுகளை சிரேஷ்ட ஊடகவியலாளர் ஜே ஸ்ரீரங்கா வழங்கினார். எமது பின்னிரவு செய்திகளை இரவு 10:30 எதிர்பாருங்கள். வணக்கம்.